ரொம்ப கஷ்டத்துல நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தண்ணி வந்து 10 நாளாவது ஊருக்குள்ள எங்க மக்கள்லாம் தண்ணிக்கு குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நாங்க என்ன செய்ய போறோம்னு தெரியல சாமி, நாங்க என்ன செய்யோ சாமி, இந்த ஊரை விட்டு எங்களுக்கு போயிட்டாங்களோ தவிர தண்ணியே இல்லை சாமி. எல்லாரும் மெனக்கட்டும், எங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. பூமியெல்லாம் காயுது, வயகடலாம் காயுது. அடுத்த கிராமத்துல என்ன, எல்லா ஒரு கிராமமே ஒரு அடுத்த கிராமத்துக்கு நாங்க தண்ணிக்கு போறோம். ஏதோ எங்களுக்கு ஓரளவு தான் தண்ணி, ஒரு குடம் ரெண்டு குடம் அவங்க போரில் நாங்கள் தூக்க முடியும். அந்த மினி டேங்கில் வந்தாலும் கூட அந்த மினி டேங்கை பாருங்கள் சார், அந்த மினி டேங்க் அப்பப்போ உடஞ்சி கிடக்கு, அதை வந்து என்ன ஏதுங்கிறது கிடையாது. நாங்கள் ரொம்ப பரிதாபத்தோடு கெஞ்சி கேட்கோம். எங்கள் தஞ்சை மாவட்டம் பாதவசம் தாலுக்கா கோத்தகுடி போஸ்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். தண்ணி வந்து 10 நாளாவது ஊருக்குள்ளே குடி தண்ணி இல்லை, வயக்காடு விவசாயமெல்லாம் காயுது. எங்கள் மக்கள்லாம் தண்ணிக்கு குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல சாமி, நாங்கள் என்ன செய்யோ சாமி, இந்த ஊரை விட்டு எங்களுக்கு போயிட்டாங்களோ தவிர தண்ணியே இல்லை சாமி. குளிக்கவும் தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை. ரொம்ப பரிதாபத்தோடு இருக்கும் சாமி. எங்களுக்கு தண்ணி கொடுக்கன்ற ஒரு போஸ்ட்டு கொண்டு வைங்க, எங்கள் ஊரை வந்து கரண்ட்டு அடிக்கணும்னு பேர் அதுவும் பாருங்கள். எல்லோரும் மெனக்கட்டும், எங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. பூமியெல்லாம் காயுது, வயகடலாம் காயுது. நாங்கள் வந்து குடி தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி. எங்கள் மக்களெல்லாம் வந்து பாருங்க சாமி, துணி துவைக்க முடியல, குடிக்க முடியல, நல்லா இருக்க முடியல, காத்தடி ஓட மாட்டேங்குது. கொசு கட்டில் ரொம்ப நாங்கள் கஷ்டம். இந்த போஸ்ட்டு போடுறது, இந்த டிரான்ஸ்ஃபார் வெடிச்சு போடுறதுலாம் சாமி, அதனால தான் எங்களுக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார் கொடுங்க சாமி. ஒன்று விவசாயத்துக்கு, ஒன்று குடிநீருக்கு கொடுங்க சாமி. அதை ரொம்ப நாங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்குறோம். எத்தனை நாளாமல் தண்ணி? 15 நாளாக வரல. 15 நாளாக எங்கள் ஊருக்குள்ள தண்ணியே கிடையாது. நட்ட பூமியெல்லாம் காஞ்சி போச்சு. எங்களுக்கு குடிநீர் வசதியே கிடையாது. பாபநாசம் தாலுக்கா வேப்பங்குளம் ரொம்ப தண்ணி இருக்கு. வந்து பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போ குளிச்சுட்டு போக முடியல. விவசாயக்காரங்கள் ரொம்ப, அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டான்ஸ் பரத்தை வச்சுக்கிட்டு நாங்களும் 10 இயர் ரொம்ப காலமாக அந்த ஒரு டான்ஸ் பரம் தான். இது அடிக்கடி இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுக்காக இன்னொரு டான்ஸ் பரம் கொண்டு அந்த வைங்கன்னு நாங்கள் சொன்னோம்னா அதுக்கு எந்த விதமான இதில் 15 நாளாக நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு தண்ணிக்கு போகிறோம். அடுத்த கிராமத்தில் என்ன, எல்லாம் ஒரு கிராமமே ஒரு அடுத்த கிராமத்துக்கு நாங்கள் தண்ணிக்கு போகிறோம். ஏதோ எங்களுக்கு ஓரளவு தான் தண்ணி, ஒரு குடம் ரெண்டு குடம் அவங்க போரில் நாங்கள் தூக்க முடியும். அடுத்த கிராமத்தில் போய் நாங்கள் இன்னொரு கிராமத்தில் போய் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் தண்ணிக்கு தூக்க முடியும்? எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களை குளிக்காமல் நாங்கள் அனுப்ப முடியும்? நாங்கள் குளிக்காமல் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? அப்போ நாங்கள் போய் கேட்டோம்னா அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் பண்ணி எங்களுக்கு உண்டாந்து இன்னொரு டான்ஸ் பரம் வைக்கணும். அதுதான் எங்களுக்கு மெயின். எங்களுக்கு 15 நாளாக தண்ணி வரல சார். 15 நாளாக நாங்கள் தண்ணி வசதியே கிடையாது எங்களுக்கு. அந்த மினி டேங்கில் வந்தாலும் கூட அந்த மினி டேங்கை பாருங்கள் சார், அந்த மினி டேங்கும் அக்கக்கா உடஞ்சி கிடக்கு, அதை வந்து என்ன ஏதுங்கிறது கிடையாது. அந்த மினி டேங்கும் உடஞ்சி போச்சு. நாங்கள் அடுத்த கிராமம் தான் இன்றைக்கி 15 நாளாக போய் எங்கள் ஊருக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி பொந்தியாகுளம்னு இருக்கு, அந்த ஊரில் போய் நாங்கள் தண்ணி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு தான் கொடுப்பாங்க, மறுநாள் கொடுப்பாங்க, மறுநாள் கொடுப்பாங்க.